ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஃப்ளைங்கோ மைக்ரோஃபைபர் ஃபெதர் டஸ்டர் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். இது உண்மையிலேயே ஒர்த்தா, இதனுடைய ப்ரைஸ் என்ன அப்படின்றத கடைசியாக வந்து பார்த்துடலாம். இப்போ வந்து அன்பாக்ஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஒரு பைப் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் அந்த ப்ரஷ் ஹெட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ப்ரஷ் ஹெட் வந்து எக்ஸ்பேண்டபிள் தான், இது ஒரு 6 அடி கிட்டத்தட்ட வரும். ஆனால் அவங்க மென்ஷன் பண்ணது பார்த்தீங்கன்னா 8 அடி வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஈஸியாக வந்து சுருக்கி வச்சுக்கலாம், அதனால் ஸ்பேஸ் சேவிங் தான் இது. இப்போ அசம்பிள் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி தான். அந்த பைப்பில் இருக்கிற மறையில் வந்து இந்த ப்ரஷ் ஹெட் எடுத்து ஜஸ்ட் வந்து திருப்பினா போதும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இது வந்து அந்த ப்ரஷ் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள், எப்படி வேணாலும் நம்ம வந்து திருப்பிக்கலாம், அதனால் ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸி. இப்போ வந்து ஒவ்வொன்றா வந்து நம்ம க்ளீன் பண்ணி செக் பண்ணி பார்த்துருவோம் யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்ட்டு. இப்போ இது வந்து சாஃப்டாக இருக்கிறதுனால இப்போ கிளாக்கு இது மாதிரி ஐட்டம்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது, ஸ்பீக்கர்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கும் வந்து ஈஸியாகவே இருக்குது. இப்போ வந்து கிளாத்தை வச்சு க்ளீன் பண்ணுற அந்த சேம் ஃபீல் தான் வந்து கிடைக்குது, அதனால் சீக்கிரமாகவும் வந்து க்ளீன் பண்ண முடியுது. இதுக்கு தனியாக கிளாத்து, இதுக்கு தனியாக வந்து நம்ம ஒட்டடை குச்சி வச்சு க்ளீன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த ரெண்டுமே வந்து சேம் ஃபீல் தான் இங்கே வந்து கிடைக்குது. இன்னொரு பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேப் இல்லாமல் வந்து இதை வச்சு ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஷெல்ஃபு இது மாதிரி இருந்ததுனாலும் ரொம்பவே ஈஸியாக வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஒரு கிளாத் எடுத்து வந்து அதை க்ளீன் பண்ணிக்கணும் அது மாதிரிலாம் அவசியம் இல்லை. இப்போ சோத்தில் இருக்கிற ஒட்டரெல்லாம் வந்து அடிக்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா எப்படி வேணாலும் நம்ம பெண்ட் பண்ணிக்கலாம், பெண்ட் பண்ணிட்டு அப்படியே வந்து க்ளீன் பண்ண வேண்டியதான், அதனால் ரொம்பவே ஈஸியாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃபேனை வந்து க்ளீன் பண்ணும்போது தான் ஒரு சேலஞ்சிங்காக இருந்தது. ஏன் அப்படின்னா ஃபேன் வந்து சுற்றுறதுனால பேலன்ஸ் பண்ணி அதை வந்து க்ளீன் பண்ண முடில, ரொம்ப நேரம் வந்து கஷ்டப்பட்டு அது தொடச்சி தான் வந்து அதை க்ளீன் பண்ணோம். அதை வந்து நான் அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன், எவ்வளோ நேரம் வந்து ஆகுது நீங்களே வந்து பாருங்கள். ஆனால் வந்து இப்போ வீட்டில் வந்து பெஞ்சு இது மாதிரி ஏணி இல்லாதவங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடியே இதை வச்சு க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இவ்வளோ டஸ்ட் வந்து வந்தது, டஸ்ட்டு வந்து இப்போ இது மாதிரி அதை கொட்டுறதுக்கும் வந்து இப்படி ஆட்டினா போதும், அவ்வளோதான். ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா அந்த பைப்பும் இந்த ஹெட்டும் ப்ரஷோட ஹெட்டும் வந்து சுற்றுறதுனால துடைக்கும் போது வந்து அது சுற்றிக்கிட்டே இருக்காது, ஒரு ட்ராபேக்காக இருந்தது. பழைய ஒட்டடை குச்சிக்கு இதுக்கும் என்ன பெனிஃபிட் அப்படின்னா ஸ்பேஸ் சேவிங் தான். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 450 வந்து அமேசானில் வந்து வாங்கணும். ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து, வாங்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.